ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், திங்கக்கிழமை பார்த்தீங்கன்னா ஊட்டிக்கு போயிருந்தாங்க. ரிட்டர்ன் ஆகும் பொழுது லவுடில் ஜங்ஷன் அப்படின்ற இடத்துல சிவகங்கை மாவட்டத்தைச் சேர்ந்த கங்கை கருங்குயில்கள் அப்படின்ற ஒரு கலைக்குழுவை மீட் பண்ணினாங்க. அவங்க வந்துட்டு நீலகிரிக்கு ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம்காக வந்திருந்தாங்க. அவங்க நீலகிரி மட்டும் இல்லாமல் தமிழகம் முழுதும் அவங்க வந்துட்டு போவாங்களாம்மா. மது ஒழிப்பு, இது போல் அதாவது பெண்களுக்கு எதிரான அநீதிகளுக்காக, இது போல் நிறைய அவங்க சமூக விழிப்புணர்வு நாடகங்களை வந்துட்டு தெருக்கள் எல்லாம் அரங்கேற்றுவாங்க. அதில் இருக்கவங்க எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னாக்க எல்லாருமே டிகிரி ஹோல்டர்ஸ் தான். எல்லாருமே சிவகங்கை மாவட்டம், தேனி, மதுரை இப்படி அந்த சுற்று வட்டார பகுதிகளிலிருந்து அந்த ஒரு குழு அமைச்சிருக்காங்க. ஸோ அதில் இருக்கவங்க கவர்மெண்ட் ஜாப்லேயும் இருக்கிறாங்க, சிலர் வந்துட்டு ப்ரைவேட் ஜாப்ஸ்லேயும் இருக்கிறாங்க. ஸோ அவங்கள மீட் பண்ணது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஸோ அதை ஒரு கிளிப்பிங் தான் இப்போ நான் ஆட் பண்ணியிருக்கேன். அது உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னாக்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கொல்ல முடி கருப்பாய் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆமாங்க. படத்தில் பாண்டியராஜ் பாட்டி அடிச்சிருக்காங்க. ஆமாம் ஆமாம். என்னோட பெரியம்மா. ஆமாங்களா? கிரேட் கிரேட். ஆ, இவர் வந்து தேவா கட்டைக்காலர், இவர் நாராயணன், இவர் வந்து மரக்காலாட்டம் ஆடுவார். ஆமாம், வாங்க வாங்க வாங்க. மரக்காட்டம், ஒயிலாட்டம், தப்பாட்டம், 10-15 ஆட்டம் ஆடுவாங்க. அவர் தவிலு, தப்பு, இது மாதிரி நாட்டுப்புற கலைகள் எல்லாம் சேர்ந்து நம்ம ஊட்டி முழுக்க ஒரு 30 இடங்கள்ல வந்துட்டு யாரும் குடிக்க வேணாம், பிளாஸ்டிக் பயன்படுத்துவாதீங்க, அந்த மாதிரி நாங்களும் சில இடங்களை பண்ணுவோம். இது வந்து கவர்மெண்ட் மூலமா, கலெக்டர் மூலமா, மது விலக்கு மற்றும் ஆயத்தீர்வை துறை சார்பாக வந்து பண்ணுவோம். வருஷம் வருஷம் வந்து அவங்க பண்ணுவாங்க. எங்களை மாதிரியே வந்து ஒரு 4-5 டீம் பண்ணுவாங்க. எங்களுக்கு வந்து 30 இடம் இருக்கும். என்னோட பேர் வந்து பாரதி சண்முகம். பாரதி சண்முகம். ஆமா, கங்கை கருங்குயில்கள் கலைக்குழு, சிவகங்கை. சரிங்க, ஹாப்பி டு மீட் யூ ஆல். நைஸ். வாவ், கிரேட் கிரேட். தேங்க்யூ தேங்க்யூ. உங்கள் பேர் என்னங்க? நாட்டுப்புறவியல் படிச்சுட்டு வாழ்நாள் தொழிலாக செஞ்சிட்டு இருக்காரு. எல்லாமே நிறைய குழந்தைகள்